எப்படி இருந்தது மேஜிக் ஷோ? ரொம்ப நல்லா. இதுக்காக தான் நீங்க வந்தியா? கம் ஆன் யா, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஒன் டே. ஒரு நாள் இல்ல, நீ பண்ண காரியம். நான் மனசால யோசிக்கிறேன், நீங்க புத்தியால யோசிக்கிறீங்க. நம்ம ரெண்டு பேர் கருத்தும் ஒத்து போகாது. Come on, yeah. Actually, another thanks for me. After all, it's my family. Mr. Krishna, what do you think of yourself? உங்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உன்னை நீயே பெரிய கடவுள் நினைச்சிட்டு இருக்க. எல்லாருக்கும் உதவி பண்றதுக்காக தான் பிறந்திருக்கேன் நினைக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு பிளீஸ், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. பிளீஸ் டு நாட் இன்டர்ஃபியர் இன் மை லைஃப். லெட் மீ டெல் யூ ஒன் திங், உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? உங்க அக்காவை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணிட்டாருனா எப்பவும் யோசிக்கிறியே தவிர, நீங்க எல்லாரும் நல்லவர்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் உங்க அக்கா செத்த மூணாவது மாசமே ஏன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு யோசிச்சிருக்கியா? ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அந்த காரை ஓட்டுனது உன் மாமா இல்ல, உங்க அக்கா. உங்க அக்கா பண்ண ஆக்சிடென்டால ஒரு பொண்ணுக்கு ரெண்டு காலம் நடக்க முடியாம போயிடுச்சு. போலீஸ் எங்க உங்க அக்காவை அரெஸ்ட் பண்ணிட்டு போன்னு பயந்து பழிய தம்மேல போட்டுக்கிட்டு உங்க அக்காவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த வரைக்கும் துரதிருஷ்டவசம் உங்க அக்கா செத்து போனதுனால உன் மாமா சொன்ன பொய் உண்மையாயிடுச்சு. அவர் ஜாக அவரை குற்றவாளியாக்கிடுச்சு. நடந்த விஷயத்த விளக்கி சொல்ல ஸ்ரீகாந்த் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதை கேட்கறதுக்கு நீங்க தயாரா இல்ல. இந்த உண்மை தெரிஞ்ச இன்னொரு ஜீவன், அந்த ஆக்சிடென்ட் ரெண்டு காலம் இழந்த அந்த பொண்ணுதான். தான் மனைவி இழந்த சோகத்துல இருந்த ஸ்ரீகாந்த நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு அவமானப்படுத்துறத பார்த்த அந்த பொண்ணு காலை இழந்ததுக்கு காரணமானப போய் சேர்ந்துட்டா. இனி இருக்கிறவங்களையும் எதுக்கு கேஸ் கோர்ட்டுன்னு அலக்கழிக்கணும்னு தப்ப தான் மேல ஏத்துக்கிட்டு தான் தான் கவனக்குறைவா ரோட கிராஸ் பண்ணதா வாக்குமூலம் கொடுத்தா. உன் மாமாவை ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தலாம். உங்க அக்கா பண்ண தப்புக்காக காலம் முழுக்க காலை இழந்து தவிக்கிற அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காகத்தான் ஸ்ரீகாந்த் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே தவிர மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அமெரிக்கன் கோர்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு உனக்கு நல்லாவே தெரியும். இந்த நாட்டு சட்டப்படி சீக்கு ஸ்ரீகாந்த் கூட தான் இருக்கணும். இந்த விஷயமா அவர் கோர்ட்டுக்கு போயிருந்தா உங்களை உள்ள தள்ளிட்டு அவர் சீக்கு கூட்டிட்டு போயிருப்பார். நீங்க பண்ண அவமானத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு ஸ்ரீகாந்த் ஏன் சும்மா இருக்காரு தெரியுமா? உங்க மேல இன்னும் அவருக்கு பாசம் இருக்கிறதுனாலதான். சீக்கு உங்ககிட்ட இருந்து பிரிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். இப்போ அது உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு அப்பா பாசத்தை காட்டு. Hi, hi. Good to see you, man. Yeah, nice seeing you. Ah, Shailu, namakku Japan contract okay aachuma? Japan garam pare avanukku sentiment adhigama irukkum la. Kaalile phone panni contract okay appadina. As I said, here you see a 50 lakhs. Enjoy. Thank you so much. Okay ma, appo enna Shailu, un problem ella solve aayiduchi. Enga ellarku nee party kuduthe aaganum. Nalukku eppadi valentine's day ingradanaala party neenga night e kuduthaadrom. What do you say? Yeah, Srikanth. Okay ma, romba thanks ma, enjoy the 50 lakhs. Valentine's Day to all.
வாழ்க்க ரொம்ப அழகானது ஷைலு. அதுல உனக்குன்னு ஒரு ஜோடி இருந்தா அது இன்னும் அழகா இருக்கும். கோ அண்ட் ஃபைண்ட் யுவர் லவ். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஐயா ஐயா, என்னடா கலத்து மட்டல வைக்க போற பத்தி இருக்குங்க ஐயா? என்னடா சொல்றீங்க? டேய் ஓடுடா, ஓடி போய் அரைங்கடா, எல்லாரும் கூப்பிடுடா. என்னடா சாப்பிட்டு இருக்கீங்க? அங்க வைக்க போற எரிதா, போங்கடா. ம், கொளுத்துனதே மாமா தானே? பொழுதுனைக்கு மாமே கூட சுத்தினாலு ஒப்ப புத்தி தான்டா உனக்கு இருக்கு. கரெக்டா போட்டு விடுற. என்னடா சொல்றீங்க?